ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாக கருணை நேரம் நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த வாரத்தில் ஒரு அற்புதமான சாட்சியை நம்முடைய ஊழியத்தின் மூலமாக கர்த்தர் செய்ததை ஒரு சகோதரன் என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார். ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக இந்த சகோதரன் என்னிடத்தில் குடும்ப காரியங்களுக்காக என்னை ஜெபிக்க கேட்டிருந்தார். அவருடைய மனைவி விவாகரத்து வேண்டும் என்று சொல்லி, அவர்கள் மிகவும் வைராக்கியமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஜெபிக்க கேட்டிருந்தார். அவருக்காக அந்த நேரத்தில் பாரத்தோடு ஜெபித்த பொழுது, கடந்த வாரத்தில் அந்த சகோதரன் என்னிடத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னிடத்தில் சொன்னார், அவர்கள் குடும்பமாக இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா காரியங்களிலேயும் ஒரு பெரிய மாற்றத்தை ஆவியானவர் அவருடைய வாழ்க்கையிலே செய்தார் என்று சொல்லி சாட்சியாய் சொன்னார்கள். அதை குறித்து நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஒரு சகோதரிக்கு தன்னுடைய பிள்ளையினுடைய காரியங்களை குறித்து மிகவும் வேதனைப்பட்டு மன சோர்வின் நிமித்தம் தற்கொலைக்கு நேராக யோசித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு நேராக வந்து ஒரு புது உற்சாகத்தை அந்த சகோதரி சொன்னார்கள். புது உற்சாகத்தை நான் என்னுடைய ஆவிலே உணர்ந்தேன் என்று சொல்லி அந்த சகோதரி சொன்னார்கள். இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறது உங்களுடைய வார்த்தையின் நிமித்தம் என்று சொல்லி என்னை சொன்னார்கள். நான் சொன்னேன், இது தேவனுடைய வார்த்தை, என்னுடைய வார்த்தை அல்ல என்று சொல்லி. பிரியமானவர்களே, கர்த்தர் அநேக அற்புதமான காரியங்களை நம் மத்தியிலே செய்து கொண்டிருக்கிறார். வார்த்தை செயல்பட்டு விடக்கூடாது என்பதுதான் சாத்தானுடைய பெரிய தந்திரம். இன்றைக்கு நான் கொடுக்க போகிற தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எடுத்துக்கொள்வோம் ஏசாயா 10:27. அந்நாளில் உன் தோழி நின்று அவன் சுமையும், உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை எதை குறிக்கிறது என்று சொன்னால், அநேகம் பேருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற நுகம். நுகம் என்றால் என்னவென்று சொன்னால், ஒரு மாடு, ரெண்டு மாடு இருக்கும் என்று சொன்னால், அந்த மாடு எங்கும் செல்லாதபடிக்கு அதனுடைய கழுத்தின் மேலே ஒரு மரத்தினால் ஆன ஒரு பெரிய பொருளை வைத்து இரண்டையும் பூட்டி அந்த மாடுகளை எங்கேயும் சுயாதீனமாக செயல்பட விடாதபடிக்கு பூட்டி வைத்திருக்கிற ஒரு காரியத்துக்குத்தான் நுகம் என்று சொல்வார்கள். இங்கே நாம் இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை நாம் பார்க்கும் பொழுது, அநேக பேருடைய வாழ்க்கையில் நுகங்கள் காணப்படுகிறது. சாத்தான் ஒரு சில போராட்டங்களை கழுத்தின் மேலே வைத்து அவர்கள் தங்களுடைய ஆவியினாலே சிந்திக்க விடாதபடிக்கு நுகத்தை வைத்து அடிமைத்தனத்திலே வைத்திருக்கிறான். கர்த்தர் இன்றைக்கு சொன்ன ஒரே ஒரு காரியம், உன்னுடைய அபிஷேகத்தின் நிமித்தம் ஒரு பெரிய மாற்றத்தை நான் கொண்டு வரப்போகிறேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு பாவத்தை முழுமையாக இயேசுனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டோம் என்கின்ற நம்பிக்கை விசுவாசம் உடையவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்களை ஒரு சில காரியங்களுக்காக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்பதிலே எந்தவித மாற்றமும் இல்லை. சாத்தானுடைய ஒரே நோக்கம் என்னவென்று சொன்னால், உங்களுடைய அபிஷேகம் செயல்பட விடாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நுகத்தை கொண்டு வந்து அந்த நுகத்தின் மூலமாக உங்களை அடிமைத்தனத்துக்குள்ளே வைப்பதுதான் சாத்தானுடைய பெரிய தந்திரம். முதலாவதாக, சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்து கொள்வது மிக அவசியம். அநேகம் பேர் பாருங்கள், தாங்கள் நினைக்கிறது என்னவென்று சொன்னால், நாங்கள் அபிஷேகம் பண்ணப்படாதவர்கள், நாங்கள் எதற்காக உருவாக்கப்பட்டோம் என்று சொல்லி எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி அநேகம் பேர் தங்களுடைய அபிஷேகத்தை குறித்து அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நினைக்கலாம், நான் குடும்பத்திலே ஒரு தாயாராக இருக்கிறேன், எனக்கு என்ன அபிஷேகம் இருக்க முடியும், என்னை கொண்டு என்ன செய்ய முடியும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். யோசித்து பாருங்கள், இயேசுனுடைய தாய் தன்னை குறித்து மிகவும் சாதாரணமாக எண்ணிக்கொண்டிருந்த
அந்த சூழலிலே தேவனுடைய தூதன் வந்து கர்த்தருடைய கண்களிலே உனக்கு தயவு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. மரியாளினுடைய வாழ்க்கை அபிஷேகம் பண்ணப்பட்ட வாழ்க்கை. எதற்காக அபிஷேகம் என்று சொன்னால், இயேசுவை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து சரியான வயது வரைக்கும் வளர்த்து ஆளாக்கி அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த பாத்திரத்தை வளர்க்கக்கூடிய ஒரு அபிஷேகம். பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து நான் ஒரு முக்கியமானவன் அல்ல என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை ஒரு சில காரியத்திற்காக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். சாத்தானுடைய நோக்கம் உங்களுடைய அபிஷேகத்தை கெடுப்பது தான். அது எப்படி அந்த அபிஷேகத்தை கெடுக்கிறான் என்பதை நாம் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக சாத்தான் கொண்டு வருகிற பெரிய தந்திரமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் பயம். அநேகம் பேருடைய வாழ்க்கையில் பயத்தின் நிமித்தம் தங்களுடைய அபிஷேகத்தின் மகிமையை உணராமல் தங்களுடைய வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போகிறதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். எதற்கெடுத்தாலும் பயப்படுவார்கள். ஒருவேளை இது வித்தியாசமாக முடிந்து விட்டது என்று சொன்னால் என்ன நடக்கும்? அவருடைய இருதயத்தில் கர்த்தர் ஒரு வியாபாரமாக இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய ஊழியத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்கின்ற தரிசனத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு இனம் புரியாத ஒரு பயம். ஒருவேளை நான் தோற்று போய்விட்டேன் என்று சொன்னால் என்ன செய்வது? ஒருவேளை நான் எடுக்கிற முயற்சி செயல்படாமல் போய்விட்டது என்று சொன்னால் நான் என்ன செய்வது என்று சொல்லி அநேகம் பேர் பயந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு வேதத்திலே தாவீதை குறித்து மிகவும் பிடித்ததான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவன் பயத்திற்கு இடம் கொடுக்கவே இல்லை. அவர்களுக்கு முன்பாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பெலிஸ்தியன் இருக்கிறான். இராணுவத்தில் கற்று தேர்ந்தவர்கள் எல்லாம் பயந்து கொண்டு பின் நின்ற பொழுது தாவீதுக்கு ஒரு பெரிய வைராக்கியம் காணப்பட்டது. ஏனென்று சொன்னால் அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். பிரியமானவர்களே, உங்களுடைய அபிஷேகத்தை கெடுக்கும் வண்ணமாக பயம் இருக்கும் என்று சொன்னால் அது கர்த்தரால் வந்த பயமே அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் பயப்பட வேண்டிய ஒரே ஒருவர் யார் என்று சொன்னால் பரலோக தேவனுக்கு மாத்திரம்தான். மனுஷனுக்கோ சூழ்நிலைக்கோ நாம் பயப்படவே கூடாது. உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் உங்களை பாதுகாக்கும் என்பதிலே நீங்கள் ஒரு பெரிய நம்பிக்கை உடையவர்களாக காணப்பட வேண்டும். இப்பொழுது உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு பெரிய தோல்வியை நீங்கள் சந்தித்திருக்கலாம். குடும்ப வாழ்க்கையிலே ஒரு பெரிய தோல்வியை சந்தித்திருக்கலாம். நீங்கள் இப்பொழுது ஒரு மனநிலையில் இருப்பீர்கள். என்ன மனநிலை என்று சொன்னால், இனி நான் முயற்சி செய்வதிலே ஒரு பிரயோஜனமும் இல்லை, நான் முயற்சி செய்தாலும் நான் தோற்றுதான் போவேன் என்று சொல்லி அந்த பயம் உங்களை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தில் இருந்து தடை செய்வதாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் பயத்தின் ஆவியை நமக்கு கொடுக்கவில்லை. அபிஷேகம் வரும்பொழுது அபிஷேகத்தை பெற்றவர்கள் பயத்தை மேற்கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நான் இப்படியாக ஒருவருடைய கதையை நான் கேள்விப்பட்டேன். அவருடைய வாழ்க்கையில் ஒரு சரியான இடத்திலே வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் இருந்த இடத்திலே ஒரு நல்ல மேனேஜர் பொறுப்பிலே இருந்தாராம். நல்ல வருமானம், நல்ல பணம் கையில் இருந்தது. அந்த நேரத்தில் ஆண்டவர் அவருடைய இருதயத்தில் சொன்ன ஒரு காரியம், நீ வியாபாரம் செய்ய வேண்டும், ஒரு சில காரியங்கள் நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவரோடு பேசினபடினாலே, அவருக்கு ஏவினபடினால அதை செய்ய சொன்னாராம். உடனே அந்த சகோதரன் இதை குறித்து எந்தவித நாலேஜும் இல்லாமல் அந்த காரியத்தில் முயற்சி செய்து செய்ய ஆரம்பித்து விட்டார். என்ன ஒரு ஆச்சரியம், அவர் எடுத்த வியாபாரத்தில் ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் அவருக்கு தந்தார். காரணம் என்னவென்று சொன்னால்,
கர்த்தர் அவர் மேலே அபிஷேகம் வைத்திருந்தார். இந்த தேசத்திலே கர்த்தருக்காக செய்கிற ஒரு முக்கியமான ஒரு நபர் இந்த நபர் ஆச்சி மசாலா அதனுடைய ஓனர். அவரை குறித்து தான் நான் கேள்விப்பட்டேன். இவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் மேலே அபிஷேகம் இருக்கும் என்று சொன்னால் அந்த அபிஷேகம் அவனை பாதுகாக்கும். இங்கே தாவீதை குறித்து நான் சொல்லும் பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கே உரித்தான ஒரு பெரிய போராட்டம் ஒன்றையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எதிராக ஒரு சில சாத்தான்கள் எழும்பி நிற்கத்தான் செய்வார்கள். நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், சாத்தான் யார் மேல் பொறாமைப்படுவான் என்று சொன்னால் யார் மேல் அபிஷேகம் இருக்கிறதோ அவர்கள் மேல் பொறாமைப்படுவான். இன்றைக்கு உங்கள் மேலே ஒரு சிலர் பொறாமையின் நிமித்தம் உங்களுக்கு எதிர்த்து நிற்கலாம், உங்களை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் வைத்திருக்கலாம். யோசித்து பாருங்கள், சவுல் ராஜாவாக இருந்த பொழுது அவன் தாவீதின் மேலே பொறாமை கொண்டான். அவனை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று சொல்லி ஒரு சூழ்நிலை அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஈட்டியை எய்தி அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்ததை நாம் வேதத்திலே பார்த்திருக்கிறோம். ஆனால் அவன் மேல் அபிஷேகம் இருந்ததினாலே அவ்வளவு பெரிய போராட்டத்தில் இருந்து கர்த்தர் தாவீதை பாதுகாத்து கொண்டார். அடுத்ததாக ரெண்டாவது ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பாய் நிற்கிறார். இன்றைக்கு நீங்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது போல நீங்கள் காணப்படலாம். ஒரு வியாதியின் நிமித்தம் எனக்கு பாதுகாப்பில்லை, எனக்கு என்றைக்கு மரணம் என்று சொல்லி தெரியவில்லை என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். நான் ஒரு காரியம் சொல்கிறேன், ஒரு மனுஷனுக்கு ஒரு முறை மாத்திரம்தான் மரணம் வர வேண்டும். அநேகம் பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மரண பயத்தினாலே பயந்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் அதை ஒரு நாளும் விரும்பவே இல்லை. பயப்படாதீர்கள், ஏற்ற காலம் வரைக்கும் கர்த்தர் உங்களை சுகமாக வைப்பார். இப்பொழுது உங்களுக்கு உடலில் பலவீனத்தோடு நீங்கள் காணப்படலாம், ஆனால் சூழ்நிலை மாறும், கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். கடந்த வாரத்தில் ஒரு சகோதரன் அவருடைய வயிற்று பகுதியிலே காணப்பட்ட பலவீனத்தின் நிமித்தம் ஆஸ்பத்திரியில் போய் அவர்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்த பொழுது கிட்னியிலே ஒரு கல் இருக்கிறது என்று சொல்லி சொன்னார்களாம். அவருக்காக வைராக்கியமாக ஜெபித்தேன். நான் இதே வார்த்தையை சொல்லி நான் அவரை உற்சாகம் பண்ணினேன். அவர் மரண பயத்தோடு இருந்தார். நான் சொன்னேன், சகோதரனே, உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரே ஒரு முறை தான் நீ மரணிக்க வேண்டும், அது கர்த்தருடைய காலம் வரும்பொழுது மாத்திரம்தான். இப்பொழுது மரணத்தை குறித்து பயப்பட வேண்டாம் என்று சொன்ன பொழுது அந்த சகோதரனுக்கு சரியாக ட்ரீட்மெண்ட் போய் இப்பொழுது குணமாக இருக்கிறார். அந்த சகோதரன் சொன்ன ஒரு வார்த்தை, பாஸ்டர் நீங்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை என்னை உற்சாகப்படுத்தினது என்று சொல்லி, என்ன வார்த்தை என்று சொன்னான், மரணம் ஒரு முறை மாத்திரம்தான். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு கர்த்தர் இந்த வாரத்திலே கொடுக்கிற வார்த்தை, உன்னுடைய நுகம் மாறிப்போகும். நான் மீண்டுமாக அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அந்நாளில் உன் தோளி நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினாலே நுகம் என்ன செய்யப்படுமாம், முறிக்கப்படும். பிரியமானவர்களே, அபிஷேகத்தின் நிமித்தம், உங்களுடைய அபிஷேகத்தின் நிமித்தம் நுகம் முறிக்கப்பட போகிறது. நீங்கள் எப்படிப்பட்ட நுகத்தை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்ல எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் நுகத்தை மாற்றுகிறது. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சகல அதிகாரமுள்ள நசரேனாகிய இயேசுவே, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் நுகத்தை முறிக்கிற வல்லமையை பெற்றுக்கொண்டு இந்த வாரத்திலே எப்படிப்பட்ட நுகமாக இருந்தாலும் இவைகளெல்லாம் முறிந்து போகட்டும் அப்பா. கர்த்தர் தாமே உடைய பிள்ளைகளோடு பேசினபடியால் நன்றி. அற்புதங்கள் செய்ய வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. பிரியமானவர்களே, நீங்கள் பார்த்த இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிற சாட்சிக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுக்கு ஜெப குறிப்பு இருக்கும் என்று சொன்னால் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.